ஹாய் வேவர்ஸ், வெல்கம் டு எம் ஃபிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த அன்ஃபர்கிவபிள் அப்படிங்கிற படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்லையும் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோன்றது செக் பண்ணணும்னா, நம்ம சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். மறக்காமல் அது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க. அப்போ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்ஃபர்கிவபிள், ஸோ இந்த படத்தோட டைட்டிலே இருக்குது, மன்னிக்க முடியாதது, மறக்க முடியாதது அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டோரி லைன் முதல்ல பார்த்தலாம், அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குது, கேஸ்டிங் டீட்டெயில்ஸும் பார்த்தலாம். நம்ம சாண்ட்ராபுல்லக் தான் லீட் பண்ணி இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் பேர் பார்த்திங்கன்னா ரூத் ஸ்லேட்டர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி லைனில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த தப்பு மூலயமா அவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில காரணத்தினால இறந்துடுறாங்க. அவங்க சிஸ்டரும் அவங்களும் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு காரணத்தினால தெரியாமல் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதாவது இன்சிடென்ட்னு சொல்லலாம், ஆக்சிடென்ட்டும் சொல்லலாம், அப்படி நடக்க போய் ஒரு போலீஸ்காரங்களை சுட்டுறாங்க. அது சுட்டுற மூலயமா அவங்க ஜெயிலில் வந்து 20 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்கிறாங்க, அது மட்டும் கிடையாது, அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் சமூகம், சொசைட்டி வந்து அவங்கள தப்பாக பார்த்துட்ருக்கு, இன்னொரு பக்கம் சிஸ்டரும் தேடிட்டு இருக்காங்க. கடைசியில் என்ன நடந்தது, அவங்க சிஸ்டர் பார்த்தாங்களா இல்லையா. ஸோ இன்னொரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சிடென்ட் வந்து தவறுதலாக இவங்க மேலே போடப்பட்டதுன்ட்டு இன்னொரு ட்விஸ்ட் படத்தில் வருது. ஸோ கடைசியில் என்ன நடந்தது, அப்போ அவங்க பண்ணவே இல்லையா, அவங்க சிஸ்டர் எங்கே இருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன ஆனாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தோட கேஷ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். கேஷ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராபுல்லக் தான் சொல்கிற மாதிரி லீட் பண்ணியிருக்காங்க. ரூட் ஸ்லேட்டர் கேரக்டரில் உண்மையாலுமே தரமாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. படம் கடைசியில் இவங்க கொடுத்த நடிப்பு பார்த்தீங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ் சீன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணில் இருந்து டிஎஸ் வந்துடும், அழுதுருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நெருக்கத்தை வந்து டேரக்டர் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே. ஸோ டேரக்டருக்கு தான் கண்டிப்பாக நன்றிகள் சொல்லணும், அது மட்டும் கிடையாது சாண்ட்ராபுல்லக்கும் சொல்லணும். ஸோ அவங்களோட தங்கச்சியை நடித்த கேத்ரின் ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க கேரக்டரில், அசிலிங் ஃப்ராங்கோசின்றவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து கிளைமேக்ஸ் அப்போ தரமாக இருக்கும், ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும். ஸோ அதனால தான் நிற்க வச்சது. ஸோ பிளேக்ன்ற ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டரில் ஜான் பர்தனல் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவர் இப்போ நிறைய படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட கேரக்டரையும் அவர் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ லீசிங்கிரம்ன்ற கேரக்டரில் வயலா டேவிஸும், ஜான் இங்கிரம் கேரக்டரில் வின்சென்ட் நடிச்சிருப்பாங்க லாயர் கேரக்டரில். ஸோ அது மட்டும் கிடையாது, கீத்ன்ற ஒரு கேரக்டரில் டாம் கியூரியும், ஸ்டீவன்ற கேரக்டரில் வில் பொலனும் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் நடிச்சிருக்காங்க. அது போக படத்தோட மியூசிக்கை சொல்லியே ஆகணும், அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் தான் இந்த படத்தை வெயிட்டேஜாக அடுத்த லெவலில் கொண்டுட்டு போயிருக்கு. ஆக்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் மியூசிக்கும் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்கு. அதுதான் அவங்க சென்டிமெண்டல் எமோஷனை மாற்றி உங்களை உருக வைக்கும். இந்த படம் பார்க்கும்போது பாசிட்டிவ்னா இதான் பெரிய பாசிட்டிவ், நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது பேசுனு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த படத்தில் மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவல் எமோஷனல் கண்டென்ட்டோட, வேறு லெவல் ட்விஸ்ட்டோட, ஒரு த்ரில்லரோட ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. சாண்ட்ராபுல்லக்கும் இந்த படத்துக்கு செம்ம வெயிட்டேஜான ஒரு ஆக்டை கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, மியூசிக் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையாலுமே வேறு லெவலுங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள், உண்மையாலுமே ஒரு தரமான ஒரு எமோஷனல் கண்டென்ட்டான ஒரு த்ரில்லர் படம் இது. ஸோ எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்னோடய வீடியோ ரிவ்யூவில் பார்க்குறேன். இது உங்கள் எம் ஃபிக்ஷன், அதற்கு டபுள் டாக் கைஸ். Yeah.